friends, வணக்கம். Welcome to Coolhome Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கேக்கே பேக் பண்ணாம, சொல்ல போனா கேஸ் அவன் இப்படி எதுவுமே பயன்படுத்தாம இன்ஸ்டன்ட்டா 15 நிமிஷத்துக்குள்ள ஒரு சூப்பரான பர்த்டே கேக் எப்படி ரெடி பண்றதாங்க பார்க்க போறோம். வீட்டில் யாருக்காச்சும் பர்த்டே வருது, அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பர்த்டே கேக்கை செய்து கொடுத்து நீங்கள் தாராளமாக சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக ஒரு பவுலில் 1/4 கப் நல்ல சூடான தண்ணீர் சேர்த்துருக்கேன். இது கூடவே சரியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது சூடாக இருக்கும், நல்லா ஆறி வரட்டும். ஸோ இருக்கட்டும். இந்த கேக்குக்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக ஒரு பவுலில் சரியாக 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 150 ml அளவுக்கு இருக்கும். இந்த விப்பிங் க்ரீமை நான் அமேசானில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துருக்கேன். நார்மலான சர்க்கரையை பொடிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து லோ to ஹை ஸ்பீடில் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இல்லை சிஸ்டர், எங்ககிட்ட விப்பிங் க்ரீம்லாம் இல்லை, ஃப்ரெஷ் க்ரீம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு எப்படி விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியாக 2 நிமிஷம் தாங்க இதை பீட் பண்ணி எடுத்தேன். நல்லா ஸ்டிஃபான பீக்ஸ் வந்துருச்சு. இப்படி எடுத்து விட்டோம்னாலும் கீழே விழுகக்கூடாது, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இதில் கலருக்காக நான் ப்ளூ கலர் லிக்விட் கலர் ஜெல் வந்து சேர்த்துக்க போகிறேன். இல்லை எங்ககிட்ட ப்ளூ கலர்லாம் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன கலர் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பிளைனாகவே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். 2 இல்லை 3 ட்ராப் மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. கலர் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து இதை பீட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு ப்ளூ கலர் வந்திருக்குது. நல்ல ஒரு லைட் ப்ளூ கலர் வந்திருக்குது. ரொம்ப நேரம் வந்து இதை பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேங்க. கலர் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து விப்பிங் க்ரீம் எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்படி எடுத்து ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு இப்படி எடுத்து கீழே போட்டிங்கன்னா அந்த க்ரீம் வந்து விழுகக்கூடாது, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பீட் பண்ணி எடுத்த க்ரீமை வந்து ஒரு பைப்பிங் பேக்குக்கு மாற்றிடலாங்க. நான் வந்து ஏற்கனவே இதில் வந்து ஸ்டார் நாசல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து பைப்பிங் பேக்குக்கு க்ரீமை மாற்றுறப்ப இது மாதிரி ஒரு கப்போ இல்லை டாலான டம்ளர்லேயோ வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ரீமை வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பைப்பிங் பேக் அப்புறம் நாசல் எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து க்ரீமை ஃபில் பண்ணியாச்சு. அந்த டிப்பை கட் பண்ணி விட்டுட்டு அழகாக நாசல் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா தாராளமாக நம்ம வந்து கேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கீங்க. ஸ்வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணணும். அதாவது மில்க் பிரெட் சொல்லுவோம்லே, அதான் யூஸ் பண்ணணும். வீட் பிரெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இனிப்பு இருந்தால் தான் இந்த கேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குமா பிரெட் பீசஸ் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பிரெட் பீசஸோட ஓரங்களை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக கட் பண்ணி எடுத்துடாதீங்க. கரெக்டாக அந்த எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லாட்டி கேக் வந்து ரொம்ப சின்னதாக போயிடும். உங்களுக்கு கேக் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 6 பிரெட் ஸ்லைஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம்லே அந்த எட்ஜஸ், அதை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக்க வேணால் லைட்டாக வந்து ஒரு பேனில் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து அரைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸை நீங்கள் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பர்ஃபெக்டாக எட்ஜஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு கேக் போர்டு எடுத்து வச்சுருக்கீங்க. கேக் போர்டு இல்லாதவங்க நார்மலான பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது லைட்டாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைஸ்லேருந்து ஒரு துண்டை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பை ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம நார்மலாக கேக்குக்கெலாம் 2-3 கோட்டிங் அப்ளை பண்ணுவோம்ல, அது மாதிரிலாம் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா பிரெட் பீசஸ் வந்து ரொம்ப லேஸாக இருக்கனால உடஞ்சி போயிடும். ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண க்ரீமை வந்து மேலே சேர்த்துக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நைஃபோ அப்படி இல்லாட்டி இது மாதிரி ஐசிங் ஸ்பேச்சுலான்னு இதை சொல்லுவாங்க. அதாவது க்ரீம் அப்ளை பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணுறது, அதை வச்சு நல்லா ஸ்மூத்தன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே அடுத்து ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே சுகர் சிரப் ப்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து 4 லேயருக்குமே இதே மாதிரி தானே நம்ம பண்ண போகிறோம். செகண்ட் லேயருக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3rd லேயருக்கு மேலேயுமே நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ ஃபைனலாக வந்து 4th லேயர் வச்சிடலாம். லாஸ்ட்டாக வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸ்க்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக எல்லா பிரெட் ஸ்லைசஸ்க்கு மேலேயும் சுகர் சிரப் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நாலாவது பிரெட் ஸ்லைஸ்க்கு மேலேயுமே நான் க்ரீம் வச்சுட்டிங்க. இது மாதிரி ஒரு ஐசிங் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா க்ரீமை லெவலப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஐசிங் ஸ்பேச்சுலாவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இந்த கேக்கோட 4 பக்கங்கள் சுற்றியிலுமே நான் க்ரீம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ பண்ணுறதுக்கு பேர் க்ரம் கோட்டுங்க. சும்மா வந்து க்ரீமை நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டா போதும். நீட்டாக வந்து இப்போ ஃபினிஷிங் பண்ணணுங்கிற அவசியமில்லை. இதுக்கப்புறமா இந்த கேக்கை கொண்டுட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா லெவலப் பண்ணோம்னா சூப்பராக கேக் வந்து நல்ல குட் ஃபினிஷிங்கில் வரும். இப்போ இதை நான் கொண்டுட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துக்க போகிறேன். கேக்கை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே நம்ம ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட்டை டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. டபுள் பாய்லர் மெத்தட்னால் வேறு ஒன்றுமே இல்லை. கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பவுலில் சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணுறது தான் டபுள் பாய்லர் மெத்தட். எனக்கு இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கேக்கோட க்ரீமுக்கு போட்டோம் இல்லையா ப்ளூ ஃபுட் கலர், அதில் வந்து ஒரு 4 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்காக இந்த கலர் வந்து நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். கேக்கோட க்ரீமோட இந்த கலர் வந்து கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இது மாதிரி ஒயிட் சாக்லேட் இல்லை அப்படின்னா மில்கி பார் சாக்லேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த சூட்லேயே இருந்தால் தான் சாக்லேட் வந்து சீக்கிரம் செட் ஆகாமல் இருக்கும். ஸோ இருக்கட்டும். கேக்கை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும், ஃப்ரீசரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம அந்த ஐசிங் ஸ்பேட்சுலா வச்சு நல்லா லெவலப் பண்ணோம்னா சூப்பர் ஃபினிஷிங்காக வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு கேக்கோட க்ரீம் வந்து நல்லா லெவலப் ஆயிடுச்சுன்னு. மெல்ட் பண்ணால் அந்த ஒயிட் சாக்லேட்டை ஒரு பைப்பிங் பேக்குக்கு மாற்றிட்டு இந்த கேக்கில் வந்து நான் சாக்லேட் ட்ரிப்பிங்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன ஹோலாக கட் பண்ணிக்கிட்டால் போதும் பைப்பிங் பேக்கில். உங்கள்கிட்ட இது மாதிரி பைப்பிங் பேக் இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிசைன் போடுறப்ப கேக் பார்க்குறப்ப உங்களுக்கு பேக்கரிகளை வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. உங்களுக்கு வேணான்னு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஒயிட் சாக்லேட் வச்சு நான் கேக்கில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதிக்க போகிறேன். நம்ம சேனல்லே நிறைய கேக் வீடியோஸ் போட்டிருக்கீங்க. பர்டிகுலராக பர்த்டே கேக் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அது எல்லாமே கேக் வித் அவுட் ஆன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட விப்பிங் க்ரீம் இல்லாட்டி அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஹோம்மேட் க்ரீம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் அந்த ஹோம்மேட் க்ரீம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டார் நாசில் வச்சு கேக் ஃபுல்லாக அங்கங்கே குட்டி குட்டியாக இது மாதிரி நான் மோட்டிவ்ஸ் வச்சுக்கிறேன். பாருங்கள், கேக் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எல்லாமே நல்லா செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நைஃபுள்ளே போயிட்டு வெளியே வருதுன்னு. கேக்கோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இதை நீங்கள் பிரெட் வச்சு தான் செஞ்சுருக்கீங்கன்ட்டு. யாருக்காச்சும் திடீர்னு பர்த்டேன்னு தெரிய வந்துச்சுன்னா தாராளமாக இந்த கேக்கை செய்து கொடுத்து நீங்கள் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா என்னுடைய சேனல் கூல்ஹோம் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன்.